இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்படியோ நம்ம சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரு கதை முடிய போகுது அப்படின்னா மட்டும் சீரியல்கள்லாம் வந்து அதிவேகத்தில் வந்து பயணிக்க முடியும். கட 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 கடக்கடன் இருக்கிற எல்லா முடிச்சையும் வந்து எவ்வளோ தூரம் முடிக்க முடியுமோ முடிச்சு விட்ருவாங்க. சில விஷயத்தை முடிக்க முடியும்னா அப்படியே வந்து மறந்த மாதிரி வந்து கழட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது ஜனார்த்தனன் கண் விழிச்சிட்டார். ஒரு வழியாக கண் விழிச்சு அவருடைய வாக்கு மூலத்தையே கொடுத்தாருன்னா வந்து இந்த பிரசாந்த் பேதாப்பா எல்லாம் பண்ணது அவன் ஒரு மோசமான அவன் அவன் தான் என்னை ஏமாற்றி படத்தெல்லாம் ஏமாத்தது அப்படியும் தூக்கி வந்து என்னோட இன்னொரு மாப்பிள்ள மாதிரியும் கதிர் மேலையும் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு எல்லாத்தையும் வீடியோ ஆதாரத்தோட கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி கோர்ட்ல வந்து கடைசியில் வந்து எல்லா ஆதாரமும் வந்து பிரசாந்த்க்கு எதிராக இருக்கலாம், பிரசாந்த் அரெஸ்ட் பண்ணணும், இவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளில விட்டுறலாம்னு சொல்லிட்டு இவங்க வெளில விட்டுறாங்க. இதை எப்பவோ பண்ணிருக்கலாம், சின்னதாக இன்வெஸ்டிகேட் பண்ணினாலே பண்ணிக்கலாம் அப்படி இல்லாமல் கதையை இழுத்து தள்ளி அதை கொண்டு போயாச்சு. ஸோ இப்போ வந்து கடைசியாக வந்து எப்படியோ ரெண்டு பேரும் வெளில வந்து வெளில வந்தோன்னா வந்து அப்படி சந்தோஷமாகி கட்டி பிடிச்சி வீட்டுக்கு வந்தால் வீட்டில் எல்லாரும் ஆரத்தியெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து குடும்பமே ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பாசிட்டிவாக அந்த பக்கம் ஜனார்த்தனும் கன்விச்சிட்டாரு, இந்த பக்கம் குடும்பமே எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. கண்ணனை மட்டும் காணும், கண்ணா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காரு, அதனால வந்து அவரை வந்து காமிக்கல. இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட வந்து சீசன் ஒன் அப்படிங்கிறது முடிய போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த வாரத்தில் மேக்ஸிமம் போனால் அடுத்த வாரத்தில் வந்து சீசன் ஒன் ஆஃப் பாண்டியன் ஷோஸ் 5 வருஷத்துக்கு பிறகு முடிய போகுது. இப்போ இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்ட் 2 சீசன் 2 வந்து ஆரம்பிக்கும், அப்படியே கண்டினியூஸாகிறாங்க. அதே ஸ்லாட்டில் சீசன் 2 வரப்போகுது அப்படிங்கிறாங்க. இது வந்து அதே கதையோட கண்டினியூஷனா இல்லை புது கதையா இல்லை வந்து அந்த குழந்தைங்க வளர்ந்து வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கதையாங்கிறது தெரியல. இல்லை பாதி பேர் இதில் இருக்கவங்க அதுலேயே இருக்கலாம், எல்லாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை யார் யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பாண்டியன் ஷோ சீசன் 2-ஐ பற்றி உங்களுடைய கருத்து உங்கள் வரவேற்பு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்படியோ நம்ம சொன்னோம்